காட்டுமன்னார்கோவில் அருகே இருசக்கர வாகன விபத்தில் சகோதரர்கள் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காட்டுமன்னார்கோவில் அடுத்த கண்டமங்கலம் சீப்புளி தெருவைச் சேர்ந்த விவசாயி ஏழுமலைக்கு 4 மகன்கள் மற்றும் 1 மகள் உள்ளனர். அதில் 2வது மகன் அழகுராஜா வெளிநாட்டில் பணியாற்றிவிட்டு கடந்த 10 நாட்களுக்கு முன்பு விடுமுறையில் கண்டமங்கலம் வந்துள்ளார். இவரின் இளைய சகோதரர் விஜய் மற்றும் நண்பன் ராஜதுரை ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் கண்டமங்கலம் வந்துள்ளனர். அப்போது பூவிழுந்த நல்லூர் அருகே ரங்கநாதபுரம் வளைவை கடக்கும் போது கட்டுப்பாட்டை இழந்த இருசக்கர வாகனம் வடவாற்றின் கரையில் 20 அடி பள்ளத்தில் பாய்ந்து எதிரில் இருந்த பனைமரத்தில் மோதியுள்ளது. இந்த விபத்து குறித்து போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் 3 பேரையும் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் சகோதரர்கள் இருவரும் இறந்துவிட்டதாகவும் மற்றொருவர் பலத்த காயங்களுடன் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இருசக்கர வாகன விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.